மயிலாடுதுறை அருகே மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொன்ற கணவன், இரண்டாவது குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாட இருந்த நிலையில் தாய் உயிரிழந்த சோகம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே புத்தகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கலைவாணன், இவருக்கும் குறுக்கை பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா என்பவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்தின் பேரில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு கமலேஸ்வரி மற்றும் மகிழினி ஆகிய 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கலைவாணன் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு குவைத் நாட்டிற்கு வேலைக்காக சென்றுள்ளார். தொடர்ந்து 1 மாதத்திற்கு முன்னர் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இதனிடையே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து தான் சம்பாதித்து அனுப்பிய பணத்தை என்ன செய்தாய் என கேட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் சகோதரர்கள் ஆண் பிள்ளை இல்லை என அடிக்கடி கலைவாணனிடம் பேசியிருப்பதாகவும், இதனால் மனைவி மீது கணவர் கோபத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இன்று அதிகாலை கிருத்திகா தனது 1 வயது குழந்தை மகளினுக்கு பால் ஊட்டி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கணவன் கலைவாணன் கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் மனைவி கிருத்திகா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துள்ளார். கணவன் கலைவாணன் மணல்மேடு காவல் நிலையத்தில் சரண்டரான நிலையில் பிரேதத்தை கைப்பற்றி காவல்துறையினர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவர்களது குழந்தை மகளினுக்கு இன்று 1 வயது பூர்த்தியான நிலையில் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு தாய் கிருத்திகா ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் கணவன் கொலை செய்து மனைவி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.